சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இணைந்திருப்பது இலங்கை செய்திகளின் தொகுப்போடு. முதலில் தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்படுகின்ற மேலும் 10 பொருட்களுக்கான கட்டுப்பாடுகளை நீக்கியது அரசாங்கம். தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்கின்றதா? பந்துல மற்றும் சாகர ஆகியோர் மறுப்பு. கிளிநொச்சியில் மாணவர்களுக்கான பேருந்தின் சாரதியாக மாறினார் சஜித் பிரேமதாச. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை. கைகள் மற்றும் வாய் கட்டப்பட்ட நிலையில் சொகுசு காரின் சாரதியொருவர் சடலமாக மீட்பு. பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சாரதிக்கு திடீர் என மாரடைப்பு. மதிலை மோதிய பேருந்து. மேலும் 10 பொருட்களுக்கான இறக்குமதி தடையை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி அமைச்சர் இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாம்பிய தெரிவித்துள்ளார். சுற்றுலா பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறையுடன் தொடர்புடைய 10 வகையான பொருட்கள் மீதான இறக்குமதி தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாம்பிய தெரிவித்தார். சுற்றுலாத்துறைக்கு தேவையான உற்சாக பானங்கள், கண்காணிப்பு கேமராக்களுக்கான உதிரி பாகங்கள், மனை அலங்கரிப்பதற்கு தேவையான சேலைகள், விளையாட்டு உபகரணங்கள் ஆகியவற்றிற்கான இறக்குமதி தடை நீக்கப்படவுள்ளது. இறக்குமதி தடை நீக்கப்படும் 3வது சந்தர்ப்பம் இதுவென அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து ஒன்றை கிளிநொச்சி மத்திய கல்லூரிக்கு கையளித்துள்ளார். நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் பாடசாலை அதிபர் பூலோக ராஜாவின் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வரவேற்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து புதிய பேருந்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி பேருந்தினை சஜித் பிரேமதாச செலுத்தினார். தொடர்ந்தும் உத்தியோகபூர்வமாக பேருந்து பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கப்பட்டது. பின்னர் மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு அரங்க நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் வி ஆனந்த சங்கரி, கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அ வேளமாலிகிதன், பாடசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு கட்டமாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இந்த மண்ணுக்கு இந்த பேருந்து வண்டி கிடைத்திருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு நன்றி சொல்கின்றோம். நிச்சயமாக இந்த பணி ஏனைய மாவட்டங்களுக்கும் வடமாகாணம் முழுவதும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். பொதுவாக தற்பொழுது நாட்டிலே இந்த மாணவர்களுக்கு மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் தான் தேசிய கட்சிகள் அதிக பேசு பொருளாக கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஆளும் கட்சி செய்ய முடியாத ஒரு விடயத்தை எதிர்கட்சியாக இருந்து கொண்டு, அதுவும் அரச வளங்கள் எதுவும் இல்லாமல், ஒரு கட்சி நிதியில் இருந்து ஒரு இந்த நாட்டை முன்னெடுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த பஸ் வண்டி, இந்த பாதை போன்றது தான் எங்களுடைய பயணம். ஏனென்றால் நாடு தற்பொழுது படு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பாதை கரடு முரடாக இருக்கிறது. இந்த பஸ் வண்டியை நாங்கள் இலங்கைக்கு ஒரு உபமானமாக எடுத்துக்கொண்டால், இந்த பஸ் வண்டியை மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய, அதை கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாரதியாக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை பார்க்கின்றோம். இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அபிவிருத்தி மாணவர்களுடைய கல்வியிலே தங்கி இருக்கிறது. தேர்தலை கண்டு பொதுஜன பெருமன அச்சமடைவதாக எதிர்கட்சிகள் பொய்யான வதந்தியினை பரப்புவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர காரியவசம் இவ்வாறு குற்றம் சுமத்தியிருந்தார். பொதுஜன பெருமன கட்சி தேர்தலை கண்டு அஞ்சவில்லை. தேர்தலை எதிர்கொள்வதற்கும் நாம் தயாராகவே உள்ளோம். உள்ளாட்சி சபை தேர்தலை பிற்போட நாம் துணை நீக்கவில்லை. தேர்தலை பிற்போடும் எண்ணம் அரசிற்கு இல்லை. ஆனால் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அச்சம் என எதிரணிகளே வதந்திகளை பரப்பி வருகின்றன. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் ஒத்துழைப்புகளை நாட்டிற்கு பெற்றுக் கொள்வதற்கான மத்திய ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்திருந்தார். 2022 இடைக்கால வரவு செலவு திட்ட யோசனைக்கமைய இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் 3 மில்லியனிற்கும் அதிகமான இலங்கையர்களின் ஒத்துழைப்பு நாட்டின் அபிவிருத்திக்காக பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இயங்கும் வகையில் இந்த புதிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது. இதேவேளை கொழும்பு துறைமுக நகரத்திற்காக 3 புதிய வகை விசாக்களை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சாரதிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மதிலொன்றை உடைத்துக் கொண்டு வீட்டையும் மோதியுள்ளதாக மத்திய கூட போலீசார் தெரிவித்துள்ளனர். கொட்டாவ பிளியம்தலை 342 பேருந்து வழித்தடத்தில் சேவையில் குறித்த பேருந்து ஈடுபட்டு வருகிறது. இன்று அதிகாலை 5:45 மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதிக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பேருந்தின் சாரதி ஆசனத்திலேயே உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். கபில பெரேரா என்ற 54 வயதுடைய சாரதியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மத்திய கொட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சொகுசு காரின் சாரதியொருவர் கைகள் மற்றும் வாய் துணியால் கட்டப்பட்ட நிலையில் பாணந்துறை இரத்தனபுரி வீதியின் கடகரல்ல பாலத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். 48 வயதுடைய மினுபாங்கொட கல்லுளவை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாணந்துறை இரத்தனபுரி வீதியில் கடகரல்ல பாலத்துக்கு அருகில் இனந்தெரியாத ஆணொருவரின் சடலம் காணப்பட்டமை தொடர்பில் ஒருவர் இங்கிரிய போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வாடகை வாகனத்தில் சென்ற தனது சகோதரர் தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லை என உயிரிழந்தவரின் சகோதரர் ஒருவர் மீன்வாங்குடை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து இங்கிரிய போலீசாரால் இனந்தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக முறைப்பாட்டாளருக்கு அறிவித்ததன் பேரில் கொரோனா வைத்தியசாலைக்கு சென்ற அவரது சகோதரர் சடலத்தை அடையாளம் காட்டியுள்ளார். தவறான பொருளாதாரம் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் பேரளவிற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு இலங்கையின் ஆயர்கள் கிறிஸ்தவ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடம்பரமான கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறும் கிறிஸ்துமஸ் பருவத்தில் அதிக செலவு செய்வதை தவிர்க்குமாறும் கிறிஸ்தவ மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெரும்பாலான மக்கள் நாட்டில் தாக்கம் செலுத்தியுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அர்ப்பணிப்பை செய்யுமாறு ஆயர்கள் கோரியுள்ளனர். கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த பெர்னாண்டோ ஆயர்களின் இந்த கோரிக்கையை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளார். கத்தோலிக்கர்கள் மற்றும் கத்தோலிக்கர் அல்லாதோர் அனைவரும் கிறிஸ்துமஸை ஆடம்பரமான முறையில் கொண்டாட வேண்டாம். அலங்காரங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் விருந்துகள் போன்ற தேவையற்ற விடயங்களுக்கு பணத்தை செலவிட வேண்டாம். அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவ அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் வலியுறுத்தலையும் கொழும்பு மறை மாவட்டத்திற்கான தகவல் தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற பெருந்தன்மையான செயல்கள் தவறான நிர்வாகத்தால் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு பொதுஜன பெருமன தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் தமது கட்சி தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் ஏனைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதனை எதிர்கொள்ளுமாறு கட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிக்கின்றதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் சார்பில் வேட்பு மனுக்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவற்றை கையாள்வதற்கு பொறிமுறைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈழத்தின் புகழ் பூத்த சின்னமணி வில்லிசை குழுவின் கலைஞர் அச்சுவேலியூர் அம்பிகாபதி விஜயநாதன் இறைவனடி சேர்ந்தார். அழிந்து வரும் தமிழர்களின் தொட்டுணர முடியாத மரபுரிமைகளினுள் ஒன்றான வில்லிசை கலையினை நிலைநிறுத்திய கலைஞர்களுள் சின்ன கலைவாணர் சின்னமணியுடன் இணைந்து விஜயநாதன் ஈழத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் பல அரங்குகள் மூலமாக மக்களின் மனம் கவர்ந்த கலைஞராகவும் நகைச்சுவையுடன் இணைந்து இலகுவாக சமூகத்திற்கு செய்தியை எடுத்துச் செல்லும் கலைஞராகவும் செயற்பட்டிருந்தார். நாடகம் மற்றும் வில்லிசை என சுமார் 1000 அதிகமான அரங்குகளில் மேடையேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேர்தல் ஒன்றை வைக்குமாறு எவரும் கோர முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை மகஜனா கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் தேர்தல் தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலை திருப்பி வைக்கிறதுக்கான வேண்டுகோளை நாங்கள் வைக்க இயலாது. ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தால அதாவது யாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு காலம் இன்னும் 2.5 வருடம் இருக்கிறது. அந்த காலத்தின் படி அது முடிவு அடைந்த பின்புதான் தேர்தல் வைக்கலாம்ன்றது சட்ட ரீதியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்னத்தை கேட்டும் சட்டம் சொல்லுகிறது கால எல்லை முடிந்த பின்புதான் தேர்தல் வைக்க முடியும். சீனாவினால் மேலும் 1000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உறுதியளித்தபடி இலங்கைக்கு மற்றொரு அரிசி கையிருப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சீனாவினால் வழங்கப்பட்ட 10,000 மெட்ரிக் டன் அல்லது
10 மில்லியன் கிலோகிராம் அரிசி இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1000 மெட்ரிக் டன் அரிசி கையிருப்பு நேற்று நாட்டிற்கு வந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 7900 பாடசாலைகளில் உள்ள 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் படிப்பை ஆதரிப்பதற்காக இந்த நன்கொடை வழங்கப்படுவதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.